உன் எதிரியோட ஒவ்வொரு அசைவையும் நீ நல்லா கவனிக்கணும். அவங்களோட ஸ்டான்ஸ நல்லா கவனி, அவங்களுடைய கண்களை, அவங்களோட வாசத்தை கூட. இது மாதிரி எல்லாத்திலயும் கவனம் செலுத்து. உன்னோட ஸ்ட்ராட்டஜி அங்கதான் ஆரம்பமாகுது. எனக்கே தெரியுமே, இத நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. நான் சொல்றத கேட்டுதான் ஆகணும், நீ அதை கவனிச்சுதான் ஆகணும். ஆரம்பி. ஸ்ட்ராட்டஜி, டெக்னிக், அனாலிசிஸா, அப்புறம் பிளீடிங் எபிலிட்டியும் இருக்கணும். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலயும் நான் பெர்ஃபெக்டா இருக்கேன். இப்ப நான் யாருங்கிறது உனக்கு காட்டுறேன். என்னுடைய பிரெடிக்ஷன், உன்னோட ரெட் லூயினர் பர்ஸ்ட் ஆக போகுது. அப்ப எனக்கான பிரெடிக்ஷனை நானே பண்றேன். பேராச நிறைஞ்சவனோட கனவுல கூட என்னுடைய லூயினார் தோக்க வாய்ப்பே இல்ல. 3, 2, 1, நெருங்கவே முடியல. இன்னும் நல்லா ஹார்டா போ. அட்டகாசம், லூயினார் லூசியஸ் நகர்த்திக்கிட்டு இருக்கு. ஆகா, வேறியாவது ஏதாவது எதையுமே கண்டுக்காத நம்மளோட லூயினார் லூசியஸ் சென்டர் ஸ்டேஜ் விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு. இப்ப ரெண்டு பேரும் நேருக்கு நேரம் மோதிக்கிட்டு தள்ளுறாங்க. என்னது, ஆக்சிலரேட் ஆகுதா? அவ ரிங் அவுட் ஃபினிஷ் கொடுக்க போயிட்டு இருக்கான். விட்டு கொடுக்காம போயிட்டே இரு. லூயினார், லூயினார் இப்ப படு வேகத்துல போய்கிட்டு இருக்கு. அதோட லூசியஸ் அப்பர் டெக்ல வச்சு ஓரம் கட்டிக்கிட்டு இருக்கு. அடடா, லூசியஸ் இப்ப செவத்துக்கிட்ட கஷ்டப்படுதே. இல்ல, நான் தப்பா சொல்லிட்டேன். அவர் ரிங் அவுட் ஃபினிஷ் பண்ண பார்க்கல, நம்ம பாஸ் பண்ண பாக்குறான். வெறும் பவர் வச்சு அந்த பேரியரை ஒடுக்கி பாக்குறாங்களா அவங்க? கம் ஆன் லூயினார், நம்ம சிவத்தை தகர்த்து எரி. அதோட வேகம் இன்னும் அதிகமாகுது. லூசியஸ், இப்ப நீ பர்ஸ்ட் ஆயிடுவ. நம்மளோட லெஜண்ட் செஞ்சிட்டாரு உங்களால.